மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் நெல்லை மா மாரியப்ப பாண்டியன் தலைமையில், அமைப்பின் நெல்லை மாவட்ட செயலாளர் பிரேம்குமார், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் பார்த்திபன், பாளையங்கோட்டை ஒன்றிய செயலாளர் பேச்சு பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் பாலாமடை ஊராட்சியில் உள்ள கிராம மக்கள் ஆண்களும் பெண்களுமாக திரண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கா கார்த்திகேயனிடம் அளித்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2005 நெல்லை மாவட்டம் மானூர் ஒன்றியம் பாலாமடை ஊராட்சியில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டது. 22/5/2005 நடைபெற்ற திறப்பு விழாவிற்கு அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுல் ஆனந்த் தலைமை தாங்கினார். திறப்பு விழா கல்வெட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பாலாமடை ஊராட்சியின் அன்றைய தலைவர் எஸ் மாடசாமி, ஒன்றிய கவுன்சிலர் பி விஜயலட்சுமி, மானூர் யூனியன் சேர்மன் ஜெயா ஆகியோரது பெயர்கள் முன்னிலை பொறுப்பில் இடம்பெற்றிருந்தது. அன்றைய தமிழக தொழில்துறை அமைச்சர் நயினார் நாகேந்திரன் சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்தார். இந்நிலையில் தற்போது பாலாமடை ஊராட்சியில் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் மேற்கண்ட 3 தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு 2005 தாங்கள் பொறுப்பில் இருந்ததாக கல்வெட்டை மாற்றி வைத்திருக்கிறார்கள். தேவேந்திரகுல மக்களுக்கும் சட்டத்திற்கும் எதிராக செயல்பட்ட இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பழைய கல்வெட்டை வைக்கவும் உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அவர்கள் தங்கள் கோரிக்கை மனுவில் தெரிவித்துள்ளனர். நியாயமான இந்த கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தேவேந்திரகுல மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழபாலாமடை பஞ்சாயத்தில் ஏற்கனவே 2005 வந்து மாடசாமி பிரசண்டாக இருந்தார். அவர் வந்து அப்போ தனி தொகுதி, அப்போ ரிசர்வ் தொகுதியில் அவர் செவிச்சு அந்த விஜயலட்சுமி அந்த அம்மாவும் இப்போ ஒன்றிய கவுன்சிலர், மானூர் ஜெயான்னு அந்த அம்மா வந்து சேர்மன், அந்த அவங்க 3 பேர் பேரையும் அந்த ஒரு இவங்க பேர் தீண்டாமல் நடக்கிறது. என்ன அப்படின்னா, சாதி கொடுமை வந்து நெல்லை மாவட்ட தலைவிரிச்சு ஆடுகிறது. என்னென்னா, ஒரு பழைய ஒரு கல்வெட்டில் பேர் இருந்துச்சு, அந்த பேர் தாழ்த்தப்பட்ட ஒரு பேர் இருக்கக்கூடாது என்று அந்த மாடசாமி ஜெயலட்சுமி பழைய சேர்மன் ஒன்றிய சேர்மன் ஜெயா அந்த அம்மா பேர் இருந்துச்சு, அதெல்லாம் நீக்கி இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை செயலில் அந்த கீழபாலாமடையில் நடக்கிறது. இதனால் அதை வந்து தமிழக அரசு வீடியோ வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் நேர்முகம் உதவியாளர் வச்சு உடனே விசாரணை நடத்தி அது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பேர் மாற்றதுக்கு சாதி கொடுமை நடக்கிறதுனா நெல்லை மாவட்டத்தில் கடுமையாக நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஆதிக்க வர்க்கம் ஆளுங்கட்சி அராஜகம் அதிகமாக நடக்கிறது. தேவந்தூர் மக்களுக்கு எதிராக தான் அந்த ஆளுங்கட்சி நடக்கிறது. இது உண்மையான ஒரு செயல். இது வந்து இது போல் இனிமேல் நடக்கக்கூடாது. யாருக்கும் ஒரு சின்ன ஒரு பிள்ளைகளை கூட நடத்தக்கூடாது. மக்களுக்காக நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தவனா மக்களுக்காக செய்வார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சர் செய்த எல்லாம் தெரியாமல் இருக்க செய்திருக்கிறோம். இதை வந்து முதலமைச்சர் நாங்கள் வன்மையாக தேவந்தூர் மக்கள் சார்பாக, மாவீரர் மக்கள் சார்பாக முதலமைச்சரே வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே இந்த விஷயத்தை நடவடிக்கை எடுத்து அவங்க போய் தக்க நடவடிக்கை எடுத்து கல்வெட்டை மாற்றணும் எங்களுக்கு. ஏன்னா பழைய ஒரு தீண்டாமல் நடக்கணும். என்ன பழைய பேர் நம்ம ஊரில் ஒரு தாழ்த்தப்பட்டவரோட பேர் கல்வெட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பழைய பிரசிடண்ட் மாடசாமி, அந்த ஒன்றிய கவுன்சிலர் ஜெயலட்சுமி விஜயலட்சுமி, அந்த சேர்மன் பழைய சேர்மன் ஒன்றிய சேர்மன் அவங்க பேரில் எடுத்திருக்காங்க. அப்போ போல சொல்லியிருந்தவர்கள் கிடையாது, பிரசிடண்ட் கிடையாது. தனி தொகுதியாக இருந்தவர்கள் இவர் எப்படி ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி செய்யலாம்? ஆளுங்கட்சி அராஜக வந்து தலைவரிச்சு ஆடுகிறது தமிழகத்தில். வன்கொடுமைக்கு உடனடியாக செயல்படுகிறது ஆளுங்கட்சி. அதனால் எங்களுக்கு தேவந்தூர் மக்களுக்கு இந்த திமுக அரசை வச்சு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இது நீங்கள் வந்து நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் ஜனாதிபதிக்கு தான் முறையிட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமாம், அப்படி வந்துட்டு எங்கள் நாங்களாம் இந்த ஊரை விட்டே கால் பண்ணி டெல்லி பக்கம் பெறணும் பார்க்கோம். நீக்கிறது அங்கே உள்ள ஆதிக்க வர்க்கம் ஆளுங்கட்சியோட ஆளுங்கட்சி ஆளு ஆளுங்கட்சியோட தூண்டுதல் இது மாதிரி நடக்கிறது. தகுந்த அந்த அவருக்கு மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பட்டைய கல்வெட்டாலே வைக்கணும். இல்லைன்னா இந்த போலி செயலில் இதை போல் செயலில் திமுக அரசு செயல்படுகிறது. இதை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம். பேர் மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.